வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பசூனில் நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய பேசிக் யூஎஸ்பி வெர்ஷன் 3.0 ரிமோட் கிட்ட ஓப்பனிங் ப்ளஸ் கனெக்ஷன் வீடியோஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு, டிஸ்பிளே, யூஎஸ்பி சாக்கெட், என்கோடரு, ஒயர்ஸ், அப்புறம் பாட்டம் போர்டு ஓப்பன் பண்ணி எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஏசிஆர் டிசி இன்புட்டு, பக்கர் நட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டரு. ஏசிஆர் டிசி இன்புட் நீங்கள் கொடுக்கணும் சப்ளை. அடுத்து டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய 4-pin கனெக்ஷன், ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, 3 ஸ்டீரியோ இன்புட்டு, டிவிஆக்ஸ் டிடிஹெச் 3 ஸ்டீரியோ இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட்டு, 5.1 ப்ரோலாஜிக் அவுட்டு. இந்த போர்டில் புதுசாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக ஐசிலேருந்து வரக்கூடிய சரவுண்டும், எக்ஸ்டர்னலாக இந்த போர்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சரவுண்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் சரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் கலந்த மாதிரி வரும், நீங்கள் ஓல்டு சாங்ஸ்லாம் போடும்போது அது கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஆன் டைம்லேயே நீங்கள் சுவிச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு வீடியோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு வீடியோவிலேயே போட்டு காமிப்பேன். சப்வூஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, பாக்ஸுக்கு ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் செட் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். அடுத்து இந்த போல் இன்டர்னலாக இருக்கிற சப்வூஃபரி உங்களுக்கு ஒரு வேளை மேட்ச் ஆகலைன்னா எக்ஸ்டர்னல் சப்வூஃபரி ஈஸியாக சுவிட்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சப்வூஃபரி இன்னு, எக்ஸ்டர்னல் சப்வூஃபரி இன்னுங்கிறது சுவிச்சிங் பண்ணுற மோடு இருக்கும். சப்வூ மோடில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இன்டர்னல் வேண்டாம் அப்படின்னா இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னலுக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து லெஃப்ட் ரைட் அவுட்டு எடுத்துக்கொண்டு போய் அந்த சப்வூஃபரி போடுக்கும். சப்வூஃபரியிலேருந்து வரக்கூடிய சப்பு இன்னும் கொண்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா, சப்பு இன்னும் கிரவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்வூஃபரி ஈஸியாக நீங்கள் சுவிட்ச் பண்ணிக்கலாம். பாட்டம் போர்டு கனெக்ஷன் பண்ணுறது கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்ததாக டிஸ்பிளே யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி ஜாக்கு, சைஸு இப்போ வரக்கூடிய எல்லா பேனலுக்கும் மேட்ச் ஆகும். சைஸ் நீங்கள் ஓவலாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் ஈஸியாக மேட்ச் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். என்கோடர் பற்றி சொல்லணுன்னா, என்கோடர் சுவிட்சிங்கோட ப்ளஸ் டைப்போட வரக்கூடிய என்கோடரு. ஒயர்ஸு நல்ல குவாலிட்டியான ஆரம்சி ஒயர்ஸு. அடுத்த டிஸ்பிளே பற்றி சொல்லணுன்னா, டிஸ்பிளே வந்து 16x2 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே கீழே அடியில் விட்டு ஒரு ஹோல்ஸ்குள்ளே விட்டு சால்வ் பண்ணியிருக்கிறதுனால ஒயர்ஸ் நீங்கள் என்ன தான் எழுத்திங்கனாலும் சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பாட்டம் போர்டுக்கு போகக்கூடிய 4-pin கனெக்ஷன், ரெட்டு பிளாக்கு கிரவுண்ட், ரெட்டு பிளாக் வரக்கூடியது, 5 வோல்ட் கிரவுண்டு போகக்கூடிய சப்ளை லைனு. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்கோடருக்கு போகக்கூடிய கனெக்ஷன். என்கோடருக்கு எப்பவுமே சைடில் தான் வரும், என்கோடருக்கு போகக்கூடிய கனெக்ஷன். அடுத்து யூஎஸ்பி சைடு யூஎஸ்பி ஐசி, இது தான் யூஎஸ்பி ஐசிக்கான கிறிஸ்டல் போட்டிருக்காங்க. யூஎஸ்பி ஐசிக்கான லெஃப்ட் ரைட் அவுட்டு, யூஎஸ்பி அவுட்டு, யூஎஸ்பிக்கு சாக்கெட் கொடுக்கக்கூடிய 4-pin, D+D- 5 வோல்ட் வரக்கூடிய 4-pin கனெக்ஷன் இது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், 12-inch லென்த்தில் இருக்கும். இந்த டேட்டா கிளாக் வரக்கூடிய ஒயர் 5 வோல்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 8-inch ஒயர் நீளத்தில் இருக்கும். என்கோடருக்கு வரக்கூடியது 10-inch நீள ஒயரில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான டால்பி டிகோட்டர்ஸை நீங்கள் ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். TX109, FT003, ரஸ்பாக்ஸ், இது மூணையும் ஈஸியாக ஒரு ஜம்பர் கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணி, இல்லைனா நீங்கள் இதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கூட எந்த இது ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்த நீங்கள் அந்த இதை மட்டும் ஆன் டைமில் நீங்கள் சுவிட்ச் பண்ணி எது வேணாலும் மாற்றிக்கலாம்.
இதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா, டிஎக்ஸ் 109 சப்போஸ் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா, டிஎக்ஸ் 109ல ஆர் FT003க்கு ரெண்டுக்குமே ஒரே ஒர்க்கிங்கில் தான் ஒர்க் ஆகும். ஏபி கான்செப்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். கிரவுண்டு, ஏபி சுவிட்சு இது மூணு நாளையும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும், டிஎக்ஸ் 109 FT003 ரெண்டு டிகோடருமே ஈஸியாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து ரஷ் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். ரஷ் பாக்ஸ்க்கான ஜம்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு ரஷ் பாக்ஸுக்கான ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸ்விட்சு அதே பின்னு தான், கோஆக்சியல், ஆப்டிக்கல், ஆப்டிக்கல் 1, கிரவுண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் எல்இடியில் வரக்கூடிய ப்ளஸில் கொண்டு போய் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ரஷ் பாக்ஸ் ஈஸியாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது எப்படி இந்த பாட்டம் போர்டில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐஆர் சென்சர். பசூனில் வரக்கூடிய போர்டில் எல்லாமே ஐஆர் சென்சார் லெஃப்டில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த சென்சரை அப்படியே ரிமூவ் பண்ணி, இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி கூட ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இதே ஷேப்பில் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் சென்சாரை எந்த சைடு வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ரிமோட்டை பற்றி பார்க்கலாம். ரிமோட்டை பற்றி சொல்லணும்னா, நல்ல குவாலிட்டியான ரிமோட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்ஆர்ஐபிஎல். ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, டிவி ஆக்ஸ் இன்புட், டிடிஹெச் இன்புட், டூ சேனல் இன்புட்லாம் செலக்ட் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. பிடி ப்ளூடூத்கான பட்டன் இங்கே இருக்குது. ஆப்டிக்கல், கோஆக்சியல், 5.1 இந்த மூணு பட்டன் மூலமாக நீங்கள் ஈஸியாக ரஷ் பாக்ஸு இல்லைன்னா டிஎக்ஸ் 109, FT003 இந்த மூணு டிகோடரையும் நீங்கள் ஈஸியாக சுவிச் பண்ணிக்கலாம். FT003 கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் ஒர்க் ஆகும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோஆக்சியல் ஒர்க் ஆகும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5.1 ஆர் ஏஆர்சிங்கிறது ஒர்க் ஆகும். முன்னாடியே டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் கனெக்ட் பண்ணதும் FT003ங்கிறது ஷோ பண்ண ஆரம்பிச்சிக்கும். நீங்கள் சப்போஸ் ரஷ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ரஷ் பாக்ஸுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் 1 ஒர்க் ஆகும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் 2 ஒர்க் ஆகும், இந்த பட்டனை அழுத்துனிங்கன்னா கோஆக்சியல் ஒர்க் ஆகும், இந்த பட்டனை அழுத்துனிங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு ஒர்க் ஆகும். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எல் ரைட் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சென்ட்ரு, மாஸ்டரு, சபூஃபரு, பேஸ்டபுளு, அது பட்டன்ஸ்லாம் வந்து பென்ட்ரைவ் போர்டுக்கு வரக்கூடிய சாங்ஸ் மாற்றக்கூடிய பட்டன்ஸு. ரிப்பீட் மோடு இருக்குது, நீங்கள் வேணால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியோட வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இது பேக் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனு. ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லா வால்யூமும் 70 வால்யூமில் வந்து செட் ஆகிக்கும். கெயின் பட்டன் எப்படி பூஸ்ட் பண்ணணும்னா, கெயின் பட்டனை அழுத்திட்டு ஒரு 3 செகண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கெயின் ஆப்ஷனுக்குள்ளேயே வெயிட்டிங்கில் இருக்கும். 3 செகண்ட்குள்ளே கெயின் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா, அழுத்திட்டு உடனே லெஃப்ட் ரைட் வால்யூமோட கெயினை கூட்டணும்னா லெஃப்ட் ரைட் வால்யூம் கூட்டினிங்கன்னா 7 பாயிண்ட் வரைக்கும் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் கூட்டிக்கலாம். நம் டிஃபால்ட்டாக 3 பாயிண்ட்டில் இருக்கும் கெயின். நீங்கள் சப்போஸ் உடனே சபூப்பர் கூட்டணுன்னா கெயினை அழுத்திட்டு சபூப்பருக்கான இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சபூப்பருக்கான கெயினு இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் பண்ணணுன்னா சபூப்பருக்கான இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். இந்த சென்டரில் உள்ள 4 பட்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ப்ளூடூத்தில் உள்ள சாங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபோல்டர் ப்ளஸ் பண்ணுறதுக்கான பட்டனு, ஃபோல்டர் மைனஸ் பண்ணுறதுக்கான பட்டனு, பாஸ்ஆர் ரெசியூம் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், மியூட்டு, ப்ரோலாஜிக் மோடு, ப்ரோலாஜிக் ஆர் ஸ்டீரியோ மோடு வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். டெஸ்டிங்க்கு, டெமோவுக்கு செக் பண்ணுற யூனிட்க்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். பசூன்லேருந்து 24024 வோல்ட்டு 10 ஆம்ஸு, 12022 ஆம்ஸு டிரான்ஸ்ஃபார்மர், டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸுனோட பவர் சப்ளை 4 கெப்பாசிட்டர் போட்ட பவர் சப்ளை யூனிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏசி இன்புட்டு 24024 ஏசி இன்புட்டும், 12012 ஏசி இன்புட்டும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். 24024 ஏசி டிசி ஆகி இந்த பக்கம் அவுட்புட் வரும். அவுட்புட் ஒயரை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் பவர் ஆம்ப், பஸ்ஸுனோட ஐஆர்எஃப் Z44, ஐஆர்எஃப் 250 மாஸ்பெட் போர்டு இந்த போர்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் 5 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸும், சப்வூஃபர் மட்டும் 200 வாட்ஸும் பவர் அவுட்புட் வரும். 24024 டிசி சப்ளை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 35-40 வோல்ட் வரைக்கும் டிசி சப்ளை நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய ப்ரீ இன் கனெக்ஷனை டைரெக்டாக ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் சால்டர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஒரு 8-pin கனெக்டர், நம்ம பேசிக் யூஎஸ்பி ரிமோட் கிட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 8-pin கனெக்டரில் ஆர்டர் வைஸாக லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சென்டர், சப்வூஃபர் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ரிமோட் கிட் எடுத்து எப்படி சுவிட்ச் பண்ணி பார்க்கலாம். ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இங்கே 12 வோல்ட்டு ஏசிஆர் டிசி சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கு இது போல் பிளாக் கலரில் உள்ள ஒரு ஜம்பர் கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்பர் கனெக்டர் இல்லாமல் ஒரு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைமில் உங்களுக்கு சரவுண்டில் வரக்கூடிய சேஞ்சஸை ஒன்று ஒன்று போட்டு காமிக்கிறேன், செக் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 70 ஹெர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கீழே ஒரு அடித்தளத்துக்காக ஒரு 15 mm உள்ள ஸ்பேசரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளேலையும் அதே போல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-pin கனெக்டரும் ஒரு 3-pin கனெக்டரும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். 5.1 in யூஎஸ்பிக்கான ஒயர் யூஎஸ்பிக்கான கனெக்ஷன் கொடுத்துட்டேன். என்கோடருக்கான ஒயர் என்கோடர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். 5.1 அவுட் வருது இல்லைங்களா, அதை வந்து ப்ரீ பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாஸ்டர் வால்யூமோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளையை 12 வோல்ட் ஏசி டிசி சப்ளை வரக்கூடிய இடத்துல பவர் சப்ளை போர்டில் இருக்கக்கூடிய டிசியில் இன்செர்ட் பண்ணிட்டேன். பவர் ஆனில் இருக்குது. யூஎஸ்பி இன்புட் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆகிடுச்சு. ஆன் பண்ணதும் யூஎஸ்பியில் என்ன சாங்ஸ் பாடிட்டு இருந்துச்சோ அந்த சாங் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ஃபார்மேட்டு, ஏஏசி, டபிள்யூஎம்ஏ இந்த ஃபார்மேட்டெல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ ஃப்ளாக் ஃபார்மேட்டில் ஒரு தமிழ் சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. டெஸ்டிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிற ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்தோம்னா 6-inch ஸ்வீட் ஓம் ஸ்பீக்கர் 8 ohms உள்ளது. சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-inch ஒரு மார்க்கெட் ஸ்பீக்கர் நார்மல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-inch ஸ்வீட் டோன் வாய்ஸ் காயில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். சபூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்னிட்டி 10-inch ஊஃபர் ப்ளேஸிங் இல்லாதனால அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் வந்து இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு.